ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்துஸ் தமிழ் கிச்சனில் பார்க்க போகிறது பிரெட் க்ரம்ஸ். இது வந்து உங்களுக்கு கட்லெட்டுக்கு, இல்லை உங்களுக்கு சிக்கன் கிறிஸ்பி, இல்லை ஏதாவது உங்களுக்கு லேயர் நல்லா கிறிஸ்பியாக வேணுன்றதுக்காக மேலே லேயராக இது யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது ஓவனில் வச்சு நம்ம செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்யலான்றதை நீங்கள் பாருங்கள். உங்கள் பேக்கிங் ட்ரேவில் எவ்வளோ பிரெட்டு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பிரெட் எடுத்துக்கோங்க. பேக்கிங் ட்ரேவில் இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கலாம். வச்சுட்டு நம்ம இது ஓவனில் வைக்கணும். சைடில் இருக்கிறத நீங்கள் கட் பண்ணலான்னு பண்ணலாம், இல்லை விட்டுறலாம். நான் அப்படியே வைக்கிறேன். ஒரு 450 ஃபாரன்ஹைட்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 450 போதும். 5 மினிட்ஸ் வைங்க, உங்களுக்கு ரெடி ஆகிடும். கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் நீங்கள் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா கீழெல்லாம் ப்ரௌன் ஆகிடும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வைங்க. உங்களுக்கு அப்படி டவுட்டுனா திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நீங்கள் திருப்பி போட்டுக்கலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே டைரெக்டாக வைக்கிறேன். 5 மினிட்ஸ்க்கு மேலே வைக்காதீங்க. ரெடி ஆகிடுச்சு, உங்களுக்கு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. இதை நல்லா நம்ம கட் பண்ணி பிளெண்டரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஓட்டி உங்களுக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. நல்லா ஓட்டி எடுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது வந்து நீங்கள் கட்லெட்டுக்கோ இல்லை சிக்கன் கிறிஸ்பிக்கோ இல்லை எதுக்கு வேணாலும் நம்ம இதாக வச்சுக்கலாம், உங்களுக்கு தொட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரு நல்லா க்ளீனாக இருக்கணுங்க, ட்ரையாக இருக்கணும், எந்த ஒரு ஈர பதப்பும் இருக்கக்கூடாது. நல்லா கட் பண்ணி அதில் போட்டுக்க போகிறேன். நான் கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுட்டேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனது தெரியுது. இது ஒரே ஒரு ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா பொடி மாதிரி வரும். இதோ உங்களுக்கு பொடி மாதிரி நல்லா உங்களுக்கு வந்துடுச்சு. இதை ஒரு நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம இந்த மாதிரி டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நல்லா மூடிக்கோங்க. சூப்பராக உங்களுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ வெரி மச். நன்றி. பாய்.